Hello friends! வெல்கம் டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன் அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சா காளான் பிரியாணி அதாவது மஷ்ரூம் பிரியாணி அது எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு கொத்தமல்லித்தலை தேவையான அளவு அளவு இஞ்சி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பல் பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து குற குறைன்னு தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலைங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சு இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆயில் பாதி நெய் பாதி இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ நான் சோம்பு பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீளநிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு நிறைய தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அதனால் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க அரைச்சுருந்த கொத்தமல்லி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா எல்லாமே உங்களோட கார்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்குங்க அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகும் எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதக்கி எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காளானை நல்லா இந்த மசாலா வந்து இந்த காளான்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே காளானில் இறங்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தாங்க இதை வந்து இப்போ நம்ம இந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா காளான் எல்லாமே இந்த அரிசிக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்ல நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாங்க இந்த காலம் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற ரைஸில் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கனால நான் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த உப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் முதலே அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் ஆட் பண்ணேன் அதனால் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் எடுத்துக்கிட்டாலே போதுங்க ரெண்டு விசில வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இறக்கிக்கோங்க பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க நல்லா மேலேப்பில் நல்லா கரண்டி விட்டு இப்படி இப்படி இது பண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும் ஏன்னா ரொம்ப இது பண்ணிங்கன்னா குழஞ்சர் மாதிரி ஆயிரும் அதனால அப்படி பண்ணாதீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான காளான் பிரியாணி சுலபமான முறையில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரூர் சமையல் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி புதுசு புதுசாக ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ